வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாருமே முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பல முறை தோல்வியுற்று அந்த அனுபவங்களை வச்சு மட்டும்தான் அவங்க பெரிய ஒரு வெற்றியாளராக மாறியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை ஒன்று இருக்குது, அதாவது இந்த முயல் ஆமை, இதை வச்சு ஒரு கதை வரும் பார்த்தீங்களா. அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆனால் அந்த கதையை இப்போ மாடர்னாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு புது விதமான ஒரு கதை ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த பழைய கதையில் பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா, முயலும் ஆமையும் வந்து ஒரு போட்டி வச்சுங்க, அது ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயம் என்ன ஆகுனா, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல முடிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போது முயல் வந்து எப்பவுமே வேகமாக ஓடக்கூடியது. இப்போது ரெண்டு பேருக்கும் 1, 2, 3 சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போது முயல் வந்து ரொம்ப வேகமாக ஓடி ரொம்ப தூரம் போயிடுது. இப்போது அந்த கேப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால முயல் வந்து ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுது. அது மெத்தனமாக தூங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஆமை வந்து மெதுவாக நகர்ந்து போயிட்டு அந்த ஃபினிஷிங் லைனை தொட்டுருது. இதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை. இந்த கதை மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீ வந்து எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, ஆனால் ரொம்ப மெத்தனமாக இருந்தினா, எவ்வளோ திறமையாக இருந்தாலும் அதை வந்து உன்னால் சரியாக பயன்படுத்திக்க முடியாது. அந்த திறமையை வச்சு உன்னோட வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. அதனால் இந்த தலைகணம் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம கூட வச்சுக்கூடாது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு எவ்வளோ நீங்கள் திறமையாளராக இருந்தாலுமே, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு முயற்சி போட்டால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம இந்த முதல் கதை மூலமாக சொல்லுவோம். இப்போது அந்த கதை அதோட முடியலைங்க, அதோட தொடர்ச்சி இருக்குது. அது என்னென்னா, இப்போ இந்த முயலால் அந்த தோல்வியை ஒத்துக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஜீவன், ஆனால் இந்த சின்ன ரேஸில் அதுவும் ஆமைக்கிட்ட தோத்துட்டுமே அப்படிங்கிற அந்த வழியை அதால் ஏற்றுக்கவே முடியல. இப்போது முயல் என்ன பண்ணுது, மறுபடியும் ஆமைக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா இன்னொரு ரேஸ் வச்சுக்குவோம், இந்த முறை பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அந்த ஆமையுமே யதார்த்தமாக சரி வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ட்ராக் எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி அதே இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. 1, 2, 3 சொன்ன உடனே இப்போ முயல் பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக அந்த ட்ராக்கை பார்த்து ஓட ஆரம்பிக்குது. ஒரே ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணலை, ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த ஃபினிஷிங் லைனை தொட்டுருது. தொட்டதுக்கப்புறம் முயலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் என்னென்னா, இப்போ இந்த ஆமையால் இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியல. ஏன்னா காலங்காலமாக சொல்லப்பட்ட இந்த கதையில் ஆமை தான் ஜெயிச்சிருக்கு, முயல் எப்போவுமே தோத்து தான் இருக்குது. ஆனால் இப்போ திடீர்னு முயல் ஜெயிச்சதை ஆமையால் ஒத்துக்கவே முடியல. இப்போ ஆமை வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குது. யோசிச்சுட்டு இப்போது இந்த கதையில் நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, நீங்கள் ஒரு முறை தோல்வி விட்டாலையும் பரவாயில்ல, அந்த தோல்வியிலேருந்து நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பாடத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து நீங்கள் ஒரு பெரிய வெற்றி பெறலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தோல்வியுமே நீங்கள் எந்த ஒரு பாடமே கற்றுக்காமல் அடுத்தடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா தோல்விகள் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு தோல்வியுமே நீங்கள் ஒரு படிக்கலாம் நினச்சிக்கிட்டு அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்து நீங்கள் முன்னேற பாருங்கள். இது நம்ம இந்த ரெண்டாவது கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த ஆமைக்கு இது வந்து ஏற்றுக்கவே முடியல. எப்போவுமே காலங்காலமாக நாம் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் திடீர்னு இப்போ முயல் வந்து ஜெயிச்சிருச்சே, இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆமைக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இப்போ ஆமை ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு சில வாரங்கள் கழித்து முயல்கிட்ட போயிட்டு மறுபடியும் கூப்பிடுது. இங்கே பாருப்பா, போன முறை நான் ஏதோ கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டேன், அதனால் நான் தோத்துட்டேன். இப்போ என்னென்னா மறுபடியும் இதே மாதிரி ரேஸ் வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா, இப்போது அந்த ட்ராக் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓடுறதுக்கான அந்த இடம், அந்த இடத்த நான் தான் சூஸ் பண்ணுவேன். எது வழியாக போகணும், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல முடியணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் தான் சூஸ் பண்ணுவேன், இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு முயல் கிட்ட கேட்குது. முயல் தான் ஆல்ரெடி வெற்றி பெற்றுருச்சுல, அதுக்கு வேறு மனசுக்குள்ளார ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வேகமாக ஓடக்கூடியது வேறு, எவ்வளோ பெரிய ட்ராக் இருந்தாலும் சரி, எவ்வளோ நீளம் இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், தாராளமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குது. இப்போ ஒரு ஒப்பந்தத்திலுமே சைன் போட்டுருது, இந்த ஆமை சொல்கிற அந்த வழியில் தான் அந்த ஓட்டப்பந்தயம் நடக்கும், இதில் எனக்கு 100% சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டுருது. இப்போ எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே காட்டில் இருக்க எல்லா மிருகங்களுமே ரெடியாக நிற்கிதுங்க. ரொம்ப பரபரப்பாக அந்த ரேஸை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரேஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளுமே வருது. இப்போ ஆமையும் முயலும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்கிதுங்க, 1, 2, 3 சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா வேக வேகமாக அந்த முயல் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறை பார்த்திங்கன்னா அது எப்போவும் போல் ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கிறது, திடீர்னு ஒரு இடத்துல சடன் பிரேக் போட்ட மாதிரி நிற்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வழியே இல்லை. அந்த ட்ராக் போகிற அந்த வழி பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆற்றை தாண்டி போனால் மட்டும்தான் அந்த பக்கம் அந்த ட்ராக்கை கண்டினியூ பண்ண முடியும்.
இப்போ முயலால் அந்த பக்கம் எப்படி போகிறதுனே தெரியல, யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கு. வேறு வழியுமே இல்லை, ரொம்ப சுத்தமாக இருக்குது மற்ற வழிகள் எல்லாமே. அப்படி யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கும்போது ஆமை வந்து பொறுமையாக நடந்து வந்து அந்த தண்ணியில் இறங்கி அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டு ஃபினிஷிங் லைனை போய் தொட்டுருது. இப்போது இந்த மூணாவது ரேஸில் ஆமை ஜெயிச்சிடுச்சு. இப்போ இந்த மூணாவது கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டியாளராக இருந்தாலும் சரி, அந்த போட்டியாளரோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியானபடி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த விஷயத்தை நம்ம இந்த மூணாவது கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா, இப்போது ஆமை ஜெயிச்சிடுச்சு, முயலுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இதோட அந்த கதை முடிஞ்சு போயிடலாங்க, இதுக்கு அப்புறமே கதை இருக்குது. இப்போது இது இப்போ முயலும் ஆமையும் சேர்ந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போது அவங்களுக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்குது, என்ன ஒவ்வொரு ரேஸ்லையுமே நம்ம வைக்கிறோம், யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியுது, ரெண்டு பேரும் சேர்ந்து வின் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது மறுபடியும் அதே ட்ராக்கு, அதாவது ஆமை சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதே ட்ராக்கில் மறுபடியும் ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எப்பவும் போல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, எல்லா மிருகங்களும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்படி இது மறுபடியும் ஓடுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ 1, 2, 3 சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, அந்த முயல் வேகமாக ஓடி போய் எப்பவும் போல் அந்த இடத்துல நின்றுச்சு, ஏன்னா அதுக்கு மேலே போக முடியாது, அங்கே நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ ஆமை அங்கே வருது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஆமை இந்த முயலை வந்து அதை முதுகில் சுமந்துக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் கொண்டு போய் விடுது. அதுக்கப்புறமா முயல் இந்த ஆமையை வந்து சுமந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு இந்த ரேஸை முடிக்கிறாங்க. இது தாங்க இந்த கதையோட முடிவு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் தனியாக எவ்வளோ போகிறானாலும் சரி, ஆனால் ஒரு டீமாக நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா அதோட பலமே வேறு மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே ரொம்ப சுலபமாக சமாளிச்சிடலாம். நம்ம கணிதத்தின் படி சொன்னோம்னா 2 + 2 = 4 சொல்ல முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் 2, 2, 4 பேர் சேர்ந்தாங்கன்னா 10 பேருக்கான பலம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நீங்கள் இன்டர்வியூ ஆகட்டும், இல்லை வேறு சில இடங்களில் கூட ஆகட்டும், தனித்தனியாக வர எல்லா மனிதர்கள்ட்டுமே அவங்க ஒரு டீமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ போயிருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒருத்தர் தனியாக செயல்படுறதோட ஒரு டீமில் நல்லா செயல்பட்டாருன்னா அந்த அவுட் புட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ரொம்ப சுலபமாகவே அவங்க அவுட் புட் எடுத்துருவாங்க. இது வேலையில் மட்டும் கிடையாதுங்க, நம்ம வீட்டிலையுமே அது கண்டிப்பாக உபயோகப்படும். வீட்டில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செயல்படாமல் எல்லோரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு ஒரு டீமாக செயல்பட்டாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப அமைதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். இது வேலையில் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில்தான் இதை சரியாக அப்ளை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு டீமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.